தியானம் செய்யும் முறையை பற்றி ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஒரு சொன்ன பண்ணியான்னு கேட்டான். அதுக்கு என்ன அர்த்தம் தான், ஒரு நாமம் சொல்லும் போது கவனம் குறைய இருக்கும். வீட்டை குயிலை மூணு மூணு விழுந்து கூப்பிட்டான். முதல் முழுந்து கொடுக்கும்போது மனைவி நினைப்பான், ரெண்டாவது முறை வந்து கூப்பிட்டு புற நினைப்பான், மூணாவது பிறக்கும் போது நாளைக்கு என்ன நடக்க நினைப்பான், மூணு முறை விழுந்து விழுந்து வணங்கினான். எதுக்கடாண்ட குடும்ப மனைவிக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, விழுந்து கும்பிட்டான். மூணு முறை விழுந்து கும்பிட்டு எது கிடக்குண்டான். சில பேர் அப்படியே உட்காந்துருப்பான், அப்படியே தம் அப்படியே உட்காந்துருப்பான். ஏன் உட்காந்துருக்கடேன், நான் நிஷ்டை சரியில்லை, அது உட்காந்து உட்காந்து படுத்துக்கூடாண்டே. ஏன்டான் அடைய நிஷ்டைக்கு என்ன புரியும் போனுக்கு, அப்படியே கண்ணை பிடிக்கிட்டு அப்படியே உட்காந்துதான். தியானம்னா தியானம் இல்லாத போனாது. அடைய நிஷ்டைக்கிறதுக்கு என்ன பொருள் அகத்தீசா? மனது மனசு கூடவே அகத்தீசா அகத்தீசா அப்படி உட்காந்துக்கணும். அகத்தியேசா அகத்தியேசா சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார் உடனே. அதை விட்டுட்டு கடை முடிக்கிட்டு உட்காந்துருந்தான். என்ன நினச்சிக்கிட்டுனா ஊரு போட்டு அக்கப்பூர் நினச்சிக்கிட்டு இருக்கணும். மனசுக்குள்ள பெரிய சுமை இருக்கும், அதை நினச்சிட்டு அப்படியே உட்காந்துதான். உங்கள் குடியிருக்க வந்தான் ஒருத்தன், அப்படியே தியானம் செஞ்சான். என்ன தியானம் செஞ்சான்? நிஷ்டை செய்கிறேன்னா. ஆமாம், நிஷ்டை நிஷ்டை அப்படி உட்காந்து தூக்காத படுத்துக்கூடாது. அப்படியே சொல்லும் போது ராமலிங்க சாமிகளே மாணிக்கவாசன் அகத்தியேசான்னு சொல்லி அப்படியே உங்கள் நாமம் சொல்கிறா. அதை விட்டுட்டு அப்படியே கடை முடிக்கிட்டு உட்காந்து நிஷ்டை இல்லை. யாரை ஏமாற்றி உடனே நீ ஏமாற்றிட்டுருக்கிறேன். யாரோ உனக்கு தவறான சொன்னேன், நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம். நாம சொல்கிறப்பா போகும்போது வரும்போது அகத்தியேசா அகத்தியா சொல்லிட்டு போ அப்படின்னா சில பேர் அப்படியே மௌனமாக இருந்தான். நிஷ்டை இருந்தான், நிஷ்டை இல்லைடா, இது பயனற்ற செயல் இது. ஆக என்ன செய்கிறோம்? ஒவ்வொருவரும் தவறான பாதை பிராணாயம் செய்வோம். என்ன என் பிராணாயணம்? நீ மூச்சு கட்டுறான். நீ என்ன மூச்சு கட்டுற? முத்து எடுக்கிற மூணு மணி நேரம் மூச்சு கட்டுறான். ஞானி அடைவான், புத்தி எடுக்கிற மூணு மணி நேரம் மூச்சு கட்டுவான், அப்படியே தம் கட்டுவான். சில பேர் மூச்சை ஒரு அப்படியே நிறுத்தி வைப்பான். எதுக்கு நிறுத்தினான்? சாவ துடிஞ்சிட்டேன், நான் சொல்ல கூட்டத்தில் என்னை சாவ துடிஞ்சிட்டேன், பிராணம் செய்கிறேன்னா. ஆமாம், பிராணம் செய்யா சொத்தில் மனைவி மக்கள் எழுதி வச்சுருந்தேன். என்ன காரணம்னா நீ தான் சாக போகிறது உரிய தெரிஞ்சிட்டல. சாக போகிறன்னு செஞ்சால் பிராணம் செய். வாழ விரும்புகிறன் பக்தி செலுத்து, வாழ விரும்புகிறன் அன்னதானம் செய், வாழ விரும்புகிறன் கொலை செய்யாதே, வாழ விரும்புகிறன் கறி சாப்பிடாதே, வாழ விரும்புகிறன் மது உண்டாதே, வாழ விரும்புகிறன் மனைவிட்டு அன்பாக இருந்துக்க, வாழ விரும்பணும் தாய் திட்ட அன்பாக நடத்துக, வாழ விரும்பணும் தொழில் தன்னிட்ட வேலை செய்கிற அன்பாக நடத்துக. அன்பு தான்டா உனக்கு நண்பன் சொன்னேன். அதை விட்டுட்டு அப்படியே மௌனம் வந்தேன். இதெல்லாம் ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டு இருக்கும். ஆக நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம். யார் பிராணம் செய்யாத எனக்கு தெரியும். பிராணம் செய்யணும்னு வாசி பழக்கம் அறிய வேண்டும், மற்றும் மண்டல வீடுகள் கட்ட வேண்டும். வாசி பழக்கம் அறிய வேண்டும் தான், ஆனால் யாருக்கு? யோகிகளுக்கு மட்டும். எங்களுக்கு தெரியும், கட்டாத காலை கட்ட வேணும், ஆசை வெட்ட வேணும், வாசி ஒட்ட வேணும், எட்டாத கொம்பை வளைக்க வேண்டும், காயை இன்றைக்கு இருக்கமோ வரையப்பட்டனர். இந்த உடம்பு இருக்கிறதுக்குள்ளே இளமை இருக்கிறதுக்குள்ளவே செஞ்சுக்கணும். இளமை இருந்து அடன்றி முது மகந்துட்டேண்டாவும்னா ஒன்றும் அசைக்க முடியாது. ஈழருமன் வரதான் செய்யும், முதுமை வரதான் செய்யும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.